சண்டே அதுமா எங்கேயாச்சும் போனா மச்சான் அப்படின்னு சொன்னோடனே வாடா காட்டுக்குள்ள ஒரு பகுதி இருக்கு அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கூட்டிட்டு வந்துட்டான். ரொம்ப காடு தான், ஆனா ஃபால்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது அப்படின்னா. சரி வா தனிமையா இருக்கும்னு பார்த்தா ஆறு பேர் வந்துட்டாங்க பசங்க. சரி மூணு வண்டி எடுத்துட்டு போனோங்க. போகும்போதே பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஆறுலாம் தாண்டி தான் போகணும். நீங்க திம்மாமேட்டுக்கு அடுத்து அலசந்தபுரம் காடு காட்டுல இருக்கிற ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னீங்களே அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. மேல ஒரு ஃபால்ஸ், அதை கனெக்ட் பண்ணி லேக்கு, அதுக்கு கீழே ஒரு ஃபால்ஸுங்க. நாங்கள் கீழே இருக்கிற ஃபால்ஸை பார்த்துட்டோம், சரி லேக்கையும் பார்த்துட்டோம், மேலே இருக்கிற ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தோம். ரொம்ப அடர்ந்த காடு தான். நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இங்கே வர வேண்டாம், ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கண்டிப்பாக வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ரொம்பவும் அடர்ந்த காடு தான் சொல்லலாங்க. என் ஃப்ரெண்டு முன்னாடி போகிறவரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே விழுந்து கையை உடச்சிக்கினாரு. அவருக்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபால்ஸ் தாங்க மேலே இருக்கிறது, இதை விட மேலேருந்து தண்ணி வருது, ஆனால் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஏற முடியாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் கீழே இருக்கிற ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்களா கீழே இருக்கிற ஃபால்ஸ், இது வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப அடியும் உழுது. நம்ம போய் அங்கே நின்றுங்களா. மறக்காமல் நவீன் வ்ளாக்ஸ்